டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளில் நாட்டு நடப்புகளை விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை சென்னையை சார்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தோழர் முத்துராமன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். என்ன காரணம் என்றால், சென்னை வெள்ளத்தால் மிதக்கிற இந்த சூழலில் அந்த வெள்ளம் குறித்தும் வெள்ளம் வடியாதது குறித்தும் தெளிவாக நாம் அவரிடம் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் 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 சார். இப்ப எப்படி உங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் தண்ணி வடிச்சிருச்சா, தண்ணியா இருக்குதா, எப்படி இருக்கு? வீட்டுக்கிட்ட தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சென்னைக்குன்னு ஒரு மரியாதை இல்லாம போயிடும்ல. சென்னைனாலே வந்து எப்பவுமே பாதி முழுகிதான் இருக்கும். இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலிருந்து டிசம்பர் 26-27 வரைக்கும் இங்க வந்து எல்லாரும் ஒரு ரைம்ஸ் பாடுவாங்க, ரெயின் ரெயின் கோவே. அது வந்து இப்போ ஒரு இப்பெல்லாம் முந்தையெல்லாம் வந்து எப்போ ரேராக நடந்த ஃபினாமினாவாக இருந்தது. இப்போ அது வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு ஏரியாவில் மெரூன் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏது சார், இப்ப ஒரு இப்ப 2015 அப்புறம் தான் சென்னையில வந்து வெள்ளம் அப்படிங்கிற ஒரு செய்திய கேள்விப்படுறாங்க சென்னை வாழ் மக்கள். இப்ப நீங்களும் சென்னையில ரொம்ப காலமா குடியிருக்கிறீங்க, உங்களுக்குமே சென்னையில 2015 தான் நீங்க வெள்ளத்தை பார்த்துருப்பீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி 90களிலும் வெள்ளம் வந்தது. வெள்ளம் என்றால் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்த மூலமா வந்த வெள்ளம் என்பது 2015 தான். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வரலாறு இல்ல. அதுக்கு முன்னாடி மழை பொழிவு மழை பொழிவுனாலேயே மழை தண்ணீர் வந்து வீடுகளுக்குள்ளே புகழ்வுது என்பது எனக்கு விவரம் தெரிந்து நான் 1989 இங்க சென்னைக்கு வந்தேன். மதுரையில இருந்து உயர் நீதிமன்றத்துல நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு 90, 91, 92 என்று நினைக்கிறேன். அப்போது பெய்த மழையிலேயே ஏறத்தாழ பாதி கே நகர் தண்ணீராகத்தான் இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி வெள்ளக்கானா போட் எல்லாம் போற அளவுக்கு அப்படியா இருந்தது கிடையாது. அது நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து இப்ப நம்மளுடைய அனுபவம் அதிகமாகற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த வெள்ளக்காடு அதிகமாகிட்டுதான் வருது. என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல என்ன காரணம் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு சாதாரணமா ஒரு பிளான் போடும்போது ஒரு மெட்ரோ ஏரியாலேயோ இல்லை ஏதோ ஒரு முனிசிபாலிட்டியில கூட வச்சுக்கோங்க, ப்ராப்பராக ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து ஒரு 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 செப்டிக் டேங்க்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை எங்கேருந்து எடுத்தாலும் சரி, அதை ட்ரைன் பண்ணி எங்கே கொண்டு போய் அதுக்கு அவுட்லெட் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக பிளான் பண்ணும். எனக்கு விவரம் தெரிஞ்ச நான் வந்து வரலாறை புரட்டி பார்க்கும் பொழுது சென்னையில் வந்து கூவம் நதி ஒரு நதியாக, சுத்தமான ஒரு நதியாக இருந்திருக்கிறது. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து மாலை நேரங்களில் அவங்க வந்து ஒரு நல்ல போட்டில் உட்காந்து அதில் வந்து போட்டிங்லாம் போயிருக்கிறாங்க. அதுபோல் அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னாடியெல்லாம் வந்து கூவம் நதி மிக அழகாக போயிருந்திருக்கு. அதில் வந்து அவங்க வந்து போட்டிங்கில் போய் இறங்கி செக்ரட்டேரியட் போன மாதிரியெல்லாம் வந்து வரலாறு சொல்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அது மிகவும் சாக்கடை போன்ற ஒரு கோலத்துக்கு ஆளானது ஏன் என்றால், நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி புவர். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மவுண்ட் ரோடு அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு நாம் வந்து பிளான் பண்ணுறது இல்லை. நாம் பிளான் பண்ணுறது இப்போ ஏதாவது ஒரு சின்ன ரிலீஃப் ஒன்றும் இல்லை. இப்போ வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்கிறோம், திருப்பி அது வடிந்தவுடன் திருப்பி அந்த மக்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க, தரையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு ஃபேனை போட்டு அதை காய வச்சிடறாங்க, அவ்வளோதான். அதோடு அந்த வெள்ளம் காய்ந்து போய்விடுகிறது. அதுக்கு உண்டான எந்த ஏற்பாடு, மீண்டும் இது போல ஒரு நிலை வரக்கூடாது என்கின்ற எந்த ஏற்பாடும் செய்வதில்லை. நீங்க நன்றாக பார்த்தீங்களா என்று சொன்னால், போன அரசுல 5000 கோடி செலவு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று ஒன்றுக்கும் நிறைய செலவு. நாங்கள் மதுரையில கூட எங்க வீட்டுக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இதெல்லாம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளம் அப்படின்னு சொன்னாலே, இப்ப நாங்கெல்லாம் தஞ்சை டெல்டாவை சார்ந்தது. டெல்டால பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு, எங்களுக்கு மழையினால இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா அப்ப சென்னை நண்பர்கள் எல்லாம் சிரிப்பாங்க, என்ன வெள்ளம்னு கேட்பாங்க. இப்ப நீங்க கூட நான் 89
ஊர்ல நான் வெள்ளத்தை பாத்திருக்கேன்னு சொல்றீங்க. அது வந்து நீங்க நீங்க சொல்றது அப்படின்னா கால் அளவு காலு கீழ அந்த தண்ணி அளவு போறத பாத்திருப்பீங்க. பெருமறியா வீட்டுக்குள்ள புகுந்ததுன்னா குடிசை பகுதி மக்கள் அந்த கரையோரம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு பகுதி இருக்கு இந்த பக்கம், அது லட்சக்கணக்கான மக்கள் குடியிருக்கிறாங்க. அங்க அந்த ஏரியாலாம் அந்த அந்த டைம்ல மெருவனாச்சு கண்டிப்பா. அல்ல அதுதான் வந்து காட்டுவாங்க, சேரி பகுதிகளில்தான் போய் மக்கள், அதுவும் தாழ்வான பகுதியா இருக்கிற இடத்துலதான் வீடுகள்ல தண்ணி புகுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா இன்றைக்கு போன 2015 முதல் மாடி எல்லாம் தண்ணி வந்ததாகலாம் செய்திகள் வந்தது. இல்ல அது நம்ம அது பாத்தீங்கன்னா கார்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான கார்ஸ் வந்து அடிச்சுட்டு போச்சு, முதல் மாடியெல்லாம் மூழ்கி விடுகிறது. அப்படி அப்படி ஒரு சூழல் இருந்தது. இது மாதிரியான ஒரு சூழல் வந்து எதனால சார் இன்னைக்கு காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பாலாம் அறிக்கைகள் சொல்றாங்க. தோழர் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் சொல்றாங்க. இப்ப கால சூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான இது வந்து சென்னை அடாப்ட் பண்ணிக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு வழக்கறிஞர்? நிச்சயமாக கிடையாது. என்னை பொறுத்தவரையில கால சூழலுக்கு ஏற்ப சென்னை அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து யார் மூலமா வரணும், அதற்குண்டான அதிகாரிகள், அதற்குண்டான அரசு பவர்ஃபுல்லா இருக்கிறவங்ககிட்ட இருந்து வரணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏரிகள் வந்து சென்னையில் இருந்த ஏரிகள் ஆயிரக்கணக்கான ஏரிகள் இப்போது காணாமல் போய்விட்டது. எப்பவுமே மழை பொழிவு என்பது அந்த சீசன்ல வந்து 23 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு ரொம்ப ரேர் ஃபினாமினாமன் எடுத்துக்கிட்டா கூட, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த மழை பொழிவு அது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியில போய் தேங்கிடும். அவ்வளோதான். என்ன காரணம்னா அந்த காலத்தில் வந்து சென்னை வந்து சென்னை பட்டணமாக இருந்த காலத்தில் நிறைய ஜனத்தொகை மக்கள் தொகை கிடையாது. மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி டெவலப் பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோட் போடுறதே இப்படி தான் போடுவாங்க, நடுவில் கொஞ்சம் இப்படி நடுவில் விழுகிற தண்ணீர் ரெண்டு பக்கமும் ஓடும், உடனே ஓடி ரோடு முழுக்க வந்து ஒரு பேமெண்ட் வச்சு அந்த பேமெண்ட் முழுக்கவே வந்து அவங்க காலி வச்சுருப்பாங்க, அதில் தண்ணி உடனே உள்ளே போயிடும். ஒரு பொட்டு தண்ணி கூட நீங்கள் ரோட்ல பார்க்க முடியாது. மோரோவர் அந்த ரோடினுடைய குவாலிட்டி வந்து அப்சல்யூட்லி இட் இஸ் வெரி வெரி குட், அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட தான் இருக்கும். நாம ஒதுக்குற நிதியும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் ஒதுக்குறோம். ஆனா ரோடு வந்து அடுத்த வாரமே பெரிய பெரிய பள்ளமா மாறிடுது. அது மட்டும் அல்ல, ஒரு ரோடு போடும்போது ரோடை வந்து நீங்க சிப் பண்ணிட்டு பழைய லெவல்ல தான் நீங்க போடணும். அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் ஓப்பன்லயே இருக்கும், மழை பெஞ்சோன்னா உள்ள போகும். நீங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் மூடுற மாதிரி அந்த ரோடை ரைஸ் பண்றதுனால வீடுகள் உள்ள போகுது, ரோடு ரைஸ் ஆகுது. மழை பெஞ்சோன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் முள்ள போனதுனால வீடுகளுக்குள்ள தண்ணீர் வருது. இந்த ஒரு சிம்பிள் கான்செப்டை வந்து எந்த அரசு நம்ம வந்து ஹைகோர்ட்ல எத்தனையோ ரிட் பெடிஷன் போட்டோம், அதுல எவ்வளவோ டைரக்ஷன் கொடுத்து பார்த்தாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. கடந்த 9ஆம் தேதி நம்மளுடைய முதன்மை நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், நீங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த சென்னையில் இருக்கிற தண்ணீரை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடிக்கலன்னா நானே அதை கையில் எடுத்துக்கிட்டு சூமோட்டோ அந்த மேட்டரை என்ன செய்யணுன்றதை நாங்களே எடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால் காலம் காலமாக நாம் வேதனையை தவிர வேறு எதுவும் அனுபவிக்கவில்லை இந்த மழை காலத்தில். ஒன்று இல்லை, ஏதாவது லோக்கலில் எடுத்துக்கிறோம், ஒரு வீடு வந்து கட்டுறதுக்கு உண்டான நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அப்ரூவல் முதல்ல வந்து அது ஏரி ஏரியை ஆக்கிரமிக்கிறோமா அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், பட்டா இல்லண்டா, அதுக்கப்புறம் அது மேடான நிலத்தில் இருக்கா, தண்ணீர் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் பள்ளத்தில் போய் சேருமா, இதைத்தான் இந்த மூணையும் தான் பார்க்கணும், அதை முதல்ல பார்க்க மாட்டாங்க. இதன் மூலமாக வந்தது தான் இன்றைக்கி சென்னையில் வந்து வெள்ளக்காடாக மாறுவதற்கு உண்டான காரணம். ஏன்னா தண்ணீர் வந்து அது இருப்பிடத்தை தேடுது, அந்த இருப்பிடத்தை நாம் கொடுக்காம நாம் இருப்பிடமாக மாற்றிக்கிறோம். எப்படி விலங்குகள் காட்டிலருந்து வெளியில் வந்து நாட்டுக்குள்ளே வருதோ அதே மாதிரி தான், அதை விட இது மோசம். அதே மாதிரி சார் இன்னொரு செய்தியும் சார், அதாவது என்னன்னா இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிணறுகள் அதிகமாக பார்த்துருக்காரு, பழைய வீடுகள் எல்லாம் கிணறுகள் இருக்கும்,
இன்றைக்கு வந்து கிணறுகளோட நிலைமை என்னவா இருக்கு? ஏன்னா கிணறுகள் வந்து நிலத்தடி நீரை கொண்டு போறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிற ஒரு விஷயமா சென்னை பொறுத்த அளவுக்கு இருந்ததா நீரியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. நிறைய இருந்து அது ஏன் என்ன ஆயிடுச்சு, என்ன காரணம் என்றால், ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து எல்லா இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அதாவது தனித்தனி வீடுகளாக இருந்தது. ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு வச்சிருப்பாங்க. சென்னையில கிணறு, இப்ப எங்க வீட்டுல கிணறுல கூட பாத்தீங்கன்னா, இப்ப தன்ன கையில அப்படியே மொண்டு எடுத்துடலாம், அவ்வளவு தண்ணீர் இருக்கும் சென்னையில. மற்ற ஊர்கள்ல அப்படி கிடையாது. சென்னையில மட்டும்தான் தண்ணீர் வந்து மேலேயே வரும். நீங்க இந்த மழை காலத்துல வந்து தண்ணீரை பூரா சேமிச்சு வைக்கிறது கிணறு தான். ஆனா மல்டி ஸ்டோரி பில்டிங் கான்செப்ட் எப்போ வந்ததோ, ஒரே ஒரு இடத்துல ஒரு 20 வீடு, ஒரே ஒரு இடத்துல ஒரு 60 வீடு, அப்புறம் நிறைய ஃபேஸ், இப்படி நிறைய. இப்போ வாயமாரில் வந்து கிணறுகள்ன்றது வந்து ஒரு 10 பிளாக்குக்கு ஒரு 4 ராட்சத கிணறு வச்சிருப்பாங்க. அது போக அவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்ரோ வாட்டர்லேருந்து வாங்கி ஊற்றுவாங்க, சம்பு கட்டியிருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருந்த அந்த கான்செப்ட் வந்து இப்போ உங்களுக்கு மல்டி ஸ்டோரி பில்டிங் ஃபிளாட் சிஸ்டம் வந்துருச்சு. ஆனால் அது ஆக்குப்பை பண்ணுற இடங்கிறது ரொம்ப குறைச்சி, நிறைய வீடுகள் குறைவான இடத்துல ஆக்குப்பை பண்ணுது. குறைவான இடத்துல ஒரு வீடோ ரெண்டு வீடோ இருந்தால் உங்களுக்கு தண்ணீர் தேங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை, கிணறு வந்து ஊறி மேலே வந்துடும். இப்போ கிணறுகள் அழிக்கப்படுது, போர்வெல் போடப்படுது. போர்வெல் போடும்போது உங்களுக்கு கிணறுகள் இல்லாத காரணத்தினால அங்கே எவ்வளவு தூரம் நிலத்தடி நீர் கீழே போதோ அதைத்தான் அந்த போர் உறிஞ்சுது. பக்கத்தில் இருக்கிற லேண்டில் இருக்கிற லேண்டில் இருக்கிற தண்ணி பூரா இது உறிஞ்சிக்கிட்டு வந்துடுது, அது ட்ரை ஆகுது. அப்போ அதை நோக்கி தண்ணீர் ஓடி வருது. எவ்வளவு தண்ணீர் அது உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சுது, அதுக்கு மேலே எல்லாம் மேலே தான் நிற்கும். ஆனால் கிணறுனா அதில் நிறைய தண்ணீரை நம்ம சேமித்து வைக்க முடியும். அந்த கான்செப்ட் ஃபெயில்யூர் ஆனது காரணம் எல்லாமே வந்து பல மாடி அடுக்குமாடி கட்டிடங்கள் தான் காரணம். அவங்களுக்கு உண்டான ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப புவர். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மவுண்ட் ரோடு பிரிட்டிஷ் பீரியடில் வந்தது. அவன் வந்து ஏறக்குறைய 50 to 100 வருஷத்துக்கு அவன் பிளான் பண்ணான், ஃபோர்காஸ்ட் பண்ணான். நாம் வந்து 5 மாதத்தை கூட பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த வீடை விற்றுட்டு வெளியில் வந்துடணும். வாங்குறவன் அப்பாவி. இவன் மேலே திடீர்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், சார் எனக்கு வந்து பாத்ரூமில் அடிச்சுக்கிடுச்சு சார் அப்படின்னா, இங்கே ட்ரைனேஜ் மேலே வந்துருச்சுங்கன்றான். என்ன காரணம்னா, போட்டிருக்கிற டயா வந்து ரொம்ப சின்னது. இவ்வளவு வீடுகளுக்கு இவ்வளவு டயா போட்டிங்கன்னா அதுக்குள்ளே அது போய் அடைச்சிக்கிறது செய்யும். அது போக நம்ம மக்களும் வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து இந்த இறைச்சி கழிவுகள், அப்புறம் பிளாஸ்டிக், இதெல்லாம் கொண்டு போய் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜில் போட்டு விட்றாங்க, அதுவும் போய் அடைச்சிக்குது. ரெண்டு பக்கமே வந்து தவறு இருக்குது. ஆனால் அந்த தவறு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு வழிவகைகள் ஒரு ஆராய்ச்சியில் சொன்னாங்க. அதாவது நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் போடும்போது அதுக்கு ஒரு லாக் அண்ட் கீ போடுங்க. எவ்வளோ அதுக்கு நீங்கள் டேமுக்கெல்லாம் போடுறீங்க, மதகுக்கெல்லாம் போடுறீங்க, அது மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் அதிகாரிகள் மட்டும்தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி வேலை பார்க்க முடியும். சாதாரணமாக ஓப்பனாக இருந்துச்சுன்னா எல்லாரும் அதுக்குள்ளே எதையாவது போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அப்படிலாம் சொன்னாங்க. இதில் என்ன ஒரு நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, பல ஆண்டுகளாக நிலைமையை சீரடையாமல் சீர் கெட்டுத்தான் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பில்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் சார், இப்போ இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த சூழல்லையும் ரெயின் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அது நிலத்தடி நீருக்கு மழைநீரை நேரடியா கொண்டு போறது தானே. அப்ப இவ்வளவு மழைகள் பெய்யும் போது அது நிலத்தடி நீர்ல போகாம என்ன தடுக்குது? அது ஆரம்பத்துல வந்து இவங்க ஜெயலலிதா அவங்க கவர்மெண்ட்ல அதை ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க, நீங்க மழைநீர் சேகரிப்பு வைக்கலன்னா நாங்க வந்து உடனே உங்களுக்கு ஃபைன் போடுவோம், வீடை சீல் வைப்போம், என்னென்னமோ சொன்னாங்க. நிறைய பேர் போட்டாங்க, நான் கூட போட்டிருக்கேன். ஆனா அது என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மழைநீர் சேகரிப்புங்கிறது ஈவன் அப்ரூவலில் கூட இல்லை. அப்ரூவலில் பில்டிங் அப்ரூவ் பண்ணும்போது மழைநீர் சேகரிப்பு நம்ம காட்டணும், நம்ம காட்டுவோம், வரைபடத்தில் மட்டும் காட்டுவோம். அதுக்கப்புறம் அதை போடுறமான்றதை யாரும் வந்து செக் பண்ணுறது இல்லை, அது போடுறது இல்லை, அவ்வளோதான். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ப்ராக்டிகல் டிஃபரன்ஸ். ஏற்கனவே நீங்கள் வந்து இதை பற்றி சொன்னீங்க, அது ஸ்மார்ட் சிட்டி திட்டம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல மிக அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டு சென்னைக்கு மத்திய அரசால வழங்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்ச அந்த டைம் தான் வரலாறு காணாத 2015 ஏற்பட்ட அந்த, அதுல வந்து நாங்க எடப்பாடி அவர்கள் தேர்தல பேசும்போது தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லிட்டே இருந்தாரு, நாங்க வந்து எல்லா இடத்துலயும் தூர்வாரிட்டோம், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம்,
இனிமே மழை பெய்தால் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காதுன்னு மார்ச் சொன்னார். ஆனா இந்த நவம்பர்ல சென்னை மிதக்குது. இப்ப இது இது வந்து அப்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து ஒழுங்காக செயல்படுத்தப்படலையா? அந்த பணங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? அது அது பணங்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியாது. ஒதுக்கிய பணம் ஒதுக்கப்பட்டது எதற்காக என்பது எனக்கு தெரியாது. ஆனா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அரைகுறையாக செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மதுரையில வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற மாசி வீதிகள் வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டி என்று முதல்ல இது பண்ணி அதுக்கு உண்டான ரோடெல்லாம் போட்டாங்க. என்ன எதனால ரோடு போட்டாங்கன்னா, அங்கே தேர் திருவிழா நடக்கும், சித்திரை திருவிழாவில் தேர் வரும், அந்த தேர் வருவதற்காக ஈஸியாக இருக்கணுன்றக்காக வேகமாக போட்டாங்க, நிதி ஒதுக்குனாங்க, லைட் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த போட்ட ரோடு, அதுக்கப்புறம் அவங்க போட்ட அந்த கால்வாய் இது, அதுக்கப்புறம் லைட்டு, லைட் ஒரு லைட்டு கூட இப்போ எரியலை. நான் வடக்கு மாசி சார்ந்தவன் தான், அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா அங்கே இருக்கிற இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குப்பை கொட்டுறாங்க, அதனால அவங்களையெல்லாம் வெளியில் கொண்டு போக போகிறோம்லாம் வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. எதுவுமே நடக்கல. ஆனால் எவ்வளோ பணம் ஒதுக்கப்பட்டது, எதற்காக ஒதுக்கப்பட்டது தெரியாது. இது வரைக்கும் அதை கேள்வி கேட்க யாரும் முன் வரல. பட் ஸ்மார்ட் சிட்டி என்பதே வந்து இப்போ டி நகரில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் டி நகர் வந்து பெரும்பான்மையான பகுதிகள் மிதக்கிறது? ஒரு காலகட்டத்தில் வந்து போன 2015 வந்து மிதக்காத டி நகர் இப்போது மிதக்கிறது. அதே மாதிரி 2015 வெள்ளத்தில் மிதக்காத கே கே நகர் இப்போது மிதக்கிறது. இப்போ என்ன காரணம்னா, பெரும்பான்மையான பகுதிகளில் தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியில் வந்து மிதக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த இவங்க இந்த இது போட்டாங்க, அதாவது ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ், மழைநீர் வடிகால் ட்ரைனேஜ் போட்டாங்க, அதை கொண்டு போய் மெயின் லைனில் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணியிருக்கு நிறைய இடங்களில். அதோட ஆட்சி மாறிடுச்சு. ஆனால் அது அதை ஃபர்தராக பண்ணாங்களா, எவ்வளோ கால இடைவெளியில் அது அப்படியே கிடக்கு அப்படிங்கிறது இப்போ தான் நாமளே ரியலைஸ் பண்ண வேண்டிய சூழல் வருது. அப்போ இதில் இதில் வந்து இன்னொரு பார்வை, நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறதுனால கேட்குறேன், அப்போ இதில் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியுமா? இல்லை, ஊழல் நடக்காமல் இப்படி நடக்காது நிச்சயமா. அதாவது அதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கு. என்னென்னா, அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ஆட்சிக்கு வரும் பொழுது பல வாக்குறுதிகளை கொடுத்து வந்து விடுகிறார். நான் வந்து பல ஆண்டுகளாக நான் அரசியலை ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வருகிறார்களே தவிர அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. இப்போ 5000 கோடி ஒதுக்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த 5000 கோடிக்கு என்ன கணக்கு? டிரான்ஸ்பரண்டா எங்கேயாவது யாருக்காவது கொடுத்துருக்குறாங்களா? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்களா? கிடையாது. இப்போ ஆட்சிக்கு வந்து சில காலம்தான் ஆகுது, ஆனா ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பாளருடைய கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்காரு சிஎம். இதுக்கு உடனே வந்து சிஎம் தான் இந்த தண்ணியெல்லாம் இங்க திருப்பி விட்டாருன்னு யாராவது சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கு? கிடையாது. ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதுல இருந்து ரெக்டிஃபை பண்றது எப்படி, எப்படி மக்களை அதுல இருந்து காப்பாற்றணும், அதை பண்றாரு. ஹேட்ஸ் ஆஃப். இது போன்ற ஆட்சியாளர்கள் இருந்தால் இந்த இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நாம் நம்புவோம். இப்ப சார், இமீடியட்டா வந்து ஒரு அடிப்படை தேவையா, இதற்கு தனியாக நிதி ஒதுக்கி தமிழகத்தினுடைய தலைநகரா இருக்கிற சென்னையை வடிகால் வடிவதற்கு, மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு வழிவகை செய்யலாம். அதுல வந்து இப்ப அமுதா ஐஏஎஸ் அவர்களை அதுக்கு சிறப்பு அதிகாரியா நியமனம் போட்டுருக்காங்க. அதுல வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, ஏற்கனவே ஆக்கிரமிப்புகளை நாங்கள் அகற்றிருக்கோன்னு. அதுல யதார்த்தமான உண்மை என்னன்னா, அது வந்து திமுக அரசா இருக்கட்டும், அண்ணா திமுக அரசா இருக்கட்டும், அந்த ஸ்லம் போர்டுல இருக்கக்கூடிய, ஸ்லம்ல இருக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் பெருவாரியா அகற்றி வந்து பெருவாரியான ஆற்று போக்கை மறித்த பல பெரிய மல்டிபிளக்ஸ்களும் பெரிய மருத்துவமனைகளும் இருக்கிறதா ஆதாரப்பூர்வமா நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி கல்லூரிகள் நிறைய இருக்கு. இப்ப கூட நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை இப்ப வந்து ஆட்சியாளர்கள் மீட்டாங்க. அதே மாதிரி பல பல்கலைக்கழகங்களுடைய ஆக்குப்பை செய்யப்பட்ட இடங்களை வந்து அவங்க வந்து திரும்ப எடுக்கிறாங்க. ஆனா இந்த கடற்கரை ஓரமா, அதாவது நகரத்துக்குள்ள சிட்டிக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனைகள், ஆற்றங்கரை ஓரமா இருக்கிற, நீங்க குறிப்பா சொல்ல போனா கூவம் ஆற்றங்கரை ஓரமா இருக்க, கூவம் ஆற்றங்கரை போக்கைய தடுத்திருக்கிற இந்த நிதியெல்லாம் வந்து எந்த ஆட்சி வந்தும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இல்ல நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் ஆகும்போது அது ஒருத்தருடைய ஓனர்ஷிப்ல இருக்கிறது இல்லை. இப்போ இவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே கவர்மெண்ட் மாறும்போது டிஎம்கே கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கு, இப்போ இந்த இந்து அறநிலையத்துறையில் நடக்கிற மாதிரியே எல்லா துறையிலையும் நடக்கும். நடக்கும்போது என்ன நோட்டீஸ் அனுப்புவாங்க, நோட்டீஸ் அனுப்பும்போது அதில் வந்து நிறைய பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரெட்டி அங்கே இருப்பார் ஹைதராபாத். இங்கே இருக்கிற பில்டிங் வந்து ஒரு 100 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க அந்த இடத்த. நீங்கள் பொல்லினின்னு ஒரு எஸ்டேட் இருக்கு அந்த நம்ம இது பக்கத்தில், அதாவது ஒயம்ஆர் பக்கத்தில், அவங்க நிறைய மல்டிப்ளெக்சஸ் கட்டுறாங்க. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் ஓனர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா யார் யாருக்கும் யாரையுமே தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் ஓனர்ன்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த யூடிஆர் பட்டாலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் தாசில்தார் இப்படிலாம் கொடுப்பாங்க. இப்போ ரீசர்வே நடந்த பிறகு பட்டா வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பட்டாவில் ஒரு தில்லுமுழு நடந்து இது போன்ற வந்து நில ஆக்கிரமிப்பாளர்களையெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதை போய் கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அதுக்குள்ளே கவர்மெண்ட்டுடைய பீரியடே முடிஞ்சிடும். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய சிக்கல். சின்ன இடங்கள்னா உடனே எடுத்துருவாங்க, பெரிய இடங்களை வந்து எடுக்கும்போது ரெண்டாவது இன்ஃப்ளூயன்ஸு, அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க அதாவது லா இஸ் பை த ரிச் ஃபார் த ரிச் அண்ட் ஆஃப் த ரிச்னு வர எங்கள் சீனியர், ஏழை மக்களுக்கு வந்து சட்டம் கிடையாது முத்துராமன் அப்படிங்குவார். ஏன்னா அந்த சட்டமே வந்து பணக்காரர்களுக்கு தான் அப்படிங்குவார். ஸோ அவங்க எப்படி வேணாலும் வளைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறதுனால அது எல்லாமே தாமதப்படும் இல்லைன்னா நின்று போயிரு. இது வந்து கண்கூட நம்ம பார்க்கக்கூடிய உண்மையில அதுவும் ஒன்று. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை பறக்கும் சாலை திட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த பூனமல்லியிலேருந்து பாரிஸ் வரைக்கும், அது கலைஞர் பிரிவில் வந்தது. அம்மா வந்தோடனே அந்த திட்டத்தை உடனே ட்ராப் பண்ணிட்டாங்க. அது வந்து இந்த பர்சனல் ஈகோலாக வர்றது, அரசியல் கால் பண்ணி வச்சுன்னு அது வெளிப்படையாக அவங்களே சொன்னாங்க அவர் போட்ட திட்டத்தினாலும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பில்லர்லாம் ரைஸ் பண்ணியாச்சு. பில்லர்லாம் ரைஸ் பண்ணி கூவம் கரையோரமாகவே போகுது. அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஹாஸ்பிட்டல் கூட அந்த பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ அந்த பறக்கும் சாலை திட்டம் வந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் அடிபடும் இல்லைங்களா. ஸோ இந்த பறக்கும் சாலை திட்டம் வந்து இப்போ தான் மறுபடி கையில் எடுக்கிறாரு நம்ம முதல்வர். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக வெறும் பில்லராக நின்று கொண்டு இருக்கின்ற அந்த சாலை, இன்னைக்கு அந்த பறக்கும் சாலை இருந்திருந்தா வட சென்னையில் இருக்கிற இந்த தண்ணியில் தத்தளிக்கிற மக்கள் வந்து ஈஸியாக வெளியேறி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறையா. ஏன்னா இது நேராக போய் அங்கே பீச்சில் போர்ட்லேயே வந்து இறங்கக்கூடிய ஒரு சாலை அது. அந்த நேரத்தில் ஈஸியாக அரசு நிர்வாகமும் ஈஸியாக அங்கே போய் சேர முடியும், அதே மாதிரி எல்லாரும் வெளியில் வர முடியும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த பொது உணர்வு, பொது உடைமை அப்படிங்கிற அந்த உணர்வு ஆட்சியாளர்கள் இருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா சார், இப்ப ஒரு சின்ன ஒப்பீடு மட்டும் எனக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப 2015 பெரிய வெள்ளம் வந்துச்சு, இதை கடந்த பெரிய வெள்ளம் அது, இதை விட பயங்கரமான அந்த வெள்ளத்துல அதிமுக அரசு அதை கையாண்டதற்கும் இன்றைக்கு இந்த திமுக அரசு இந்த வெள்ளத்தை கையாளுவது சம்பரம்பாக்கம் ஏரிய உடனடியாக சடனா திறந்து விட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ராமாபுரம் அந்த ஏரியாக்கள் பூரா குற்றத்தூர்ல இருந்து அம்புட்டும் மருவனாயிடுச்சு. அது அப்போது பெய்த மழை 20-21% பெய்த மழையால் மட்டும் அல்ல, ஆனா இப்போ வழக்கத்தை விட 85% சென்னையிலே மழை பொழிந்திருக்கிறது. ஒரே நாள்ல நைட்ல மட்டும் 23 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. நேத்து வந்து முந்தா நாள் நைட்டு வந்து தாம்பரத்துல 23 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. நீங்க 45% தான் இந்த காலகட்டத்துல சென்னைக்கு மழை வரவு இருக்கும், ஆனா இப்ப மழை வரவு 89 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 89 சென்டிமீட்டர் ஏறக்குறைய 100% அதிகம். அவங்க கணக்கு போடுறது 87 சென்டிமீட்டர் சொல்றாங்க, பட் 100% அதிகம் தான் என்ன கேட்டா. அவ்வளவு மழை பொழிவை இவ்வளவு அழகாக கையாள்வது என்பது இந்த அரசுக்கு உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு செல்யூட் அடிக்கலாம். ஆனா அப்போ ஏடிஎம்கேல வெள்ளம் வந்து விட்டது, எல்லோரும் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து கால்நடைகள் மக்கள் நிறைய, அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது.
ரெண்டு டிவி ஸ்டேஷன் மூலிகை போச்சு இந்த இதில். அவங்க அப்படியே தூக்கிட்டு புதிய தலைமுறையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஓடினாங்க, ஜெயா டிவிலாம் வெளியில் போயிட்டாங்க. ஸோ அப்படி எல்லாம் வெள்ளத்தினால வந்த பிரச்சனைகள் அதெல்லாம். ஆனால் கையாண்ட விதம் என்று பார்த்தீங்க என்றால், அங்கே இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் தான் நிறைய பண்ணாங்க. ஈவன் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து அங்கே இருக்கவங்கலாம் தூக்கி இப்போ மாடியில் வச்சு அவங்களே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அரசு எந்திரங்கள் செயல்பட்டதுன்றது அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப அது வந்து எல்லாருமே கமெண்ட் அடித்தாங்க அந்த டைமில், என்ன நீங்கள் இந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கீங்க, இங்கே அப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது நான் உண்மையிலே பாராட்டுறேன், முதல் மந்திரியே இறங்கி ஒரு ஒரு தார் ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு போய் இறங்கி அந்த தண்ணிக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஆச்சுலாம் பார்த்து பண்ணுறதுன்றது நான் எம்ஜிஆரை தான் பார்த்துருக்கேன். அப்படி எம்ஜிஆர் அப்படி செஞ்சார் அவருடைய ஆட்சி காலத்தில். இது மாதிரி முதலமைச்சர் தானா அப்படி வண்டியில ஜீப்ல போனாருன்னு சொன்னோன்னே இந்த போட்டு மீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அது அவர்களோட கரெக்ட், அது நானும் பார்த்தேன். அது அவங்களுடைய உண்மையான தன்மையை வெளிப்படுத்துது. அவங்க உண்மை தன்மை என்ன, ஒரு ஒரு சாதாரண விஷயத்த மிக பிரம்மாண்டமா காட்டி அதை பூதாகாரமா சொல்லி அதுல இருந்து வரணும். அது அவங்க மேல எனக்கு வெறுப்பு ஒண்ணும் இல்லை, ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் பூரா அப்படிதான் இருக்கு. அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க செய்யறாங்க அவ்வளவுதான், எதுக்கணுமேங்கிறதுக்காக எதிர்க்கிறாங்க. சார் இப்போ இதுக்கு வந்து நீங்க ஜுடிஷியலா இருக்கிறதுனாலயும் கொஞ்சம் இதோட கேக்குறேன், இதற்கு நிரந்தர தீர்வு என்ன சார்? இப்ப இந்த அரசு ஒரு நிரந்தர தீர்வா செய்யணும் அப்படின்னா சென்னை வாழ்க்கை பார்ப்பு என்னவா? அரசு நினைச்சாதான் முடியும். நீதிமன்றங்கள் எவ்வளவோ தீர்ப்பு கொடுத்துருச்சு இதுக்கு முன்னாடி. இப்ப கூட அவர் வந்து நான் ஒரு வாரம் சொல்றேன் இல்லைன்னா சூ மொட்டை நாங்க எடுத்து அதுக்கு ஆர்டர்ஸ் போடுவோம்னு சொல்றாரு, ஆர்டர்ஸ் போட்டுருவாரு. ஆனா அவர் ஆர்டர்ஸ் போட்டுருவேன்னு சொன்ன அன்னைக்கே அவர் மேகாலயாவுக்கு மாத்திட்டாங்க. இப்ப அவர் மேகாலயாவுக்கு போகிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நிறைய பேர் அப்செக்ட் பண்றாங்க, இருந்தாலும் கொலிஜியம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவரு மாத்திடுறாங்க. இப்ப வர்ற ஒரு முதன்மை நீதிபதி அதே பிரச்சனையை கையில் எடுத்துப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது, அவர் எப்படி பார்க்கிறார் இந்த பிரச்சனைன்றதை பொறுத்தது. ஆனா அரசு எல்லாவற்றையும் தன் கையிலே வச்சிருக்கிறது. அவங்க நினைச்சாங்கன்னா சென்னையை வந்து சிங்கார சென்னைன்னு அவர் சொன்ன மாதிரியே மாத்தலாம். எப்படின்னா முதல்ல அந்த அந்த நைன்டிஸ்ல வந்து ஒரு இந்த குப்பைகளை அள்ளுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு பெல்ஜியம் கம்பெனியோட ஒரு இது போட்டுச்சு. அவங்க வந்து காலையில பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும், குப்பைகள் எல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க, ஒரு குப்பை ஒரு பார்க்க முடியாது ரோட்ல, அவ்வளவு நல்லா இருந்தது. ஆனா அம்மையார் வந்தாங்க, வந்த பிறகு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரக்கர்ல வந்து எடுத்துட்டு போற மாதிரி பண்ணாங்க, அங்கங்க குப்பை சேமிக்க ரொம்ப சேர்ந்து போச்சு. அதனுடைய அந்த சூழல் எப்படி இருந்தது அப்படின்னா, நல்ல ஒரு சிட்டிய குப்பை கடங்கா மாத்திட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு நான் பார்த்ததுனால எனக்கு தெரியும் ஆக்சுவலா. ஸோ இப்ப மறுபடியும் அதே போல ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அதே போல ஒரு குப்பைகளை வந்து நம்ம ஒரு கிடங்களை வச்சு அதை மாத்தி உரமா மாத்தி இது இப்படி திட்டங்களை கொண்டு வந்தா குப்பைகள் சேராம இது ஸ்லாம் வாட்டர் ட்ரைனேஜை போய் அடைக்காது. அப்புறம் ட்ரைனேஜை பூரா கனெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பம்பிங் ஸ்டேஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கு நல்ல மெஷினரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த இதை பண்ணினாங்கனாலே போதும், நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. நீதிமன்றம் தலையிட்டாலும் நிறைய நேரங்களிலே அது நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. அதுதான் நடந்துட்டு இருக்கு. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இவ்வளவு நேரம் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம் வணக்கம். நான் அடுத்த மலைக்காவது நம்ம வந்து மூழ்காம இருப்போம் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய
வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.